हेलो, इप्पन हमें वेल्लरी का चपाती पन्ना करों। इधर को तैयार है ना बर्ड कलर ना मापाकला। गोदम मावे रेंडे का, ओरे वेल्लरी का, इधर कारेवी, इधर वंदे एडजस्ट से वंदे कट पन्ने टे, ना मांदे तुरुगा पोरों। इधर को तैयार है ना यन्ना, कुंजो उप्प, ओरे स्पून मलगा तो கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ வந்து நம்ம முதல்ல வெள்ளரிக்காவை தோல் சீவ வேண்டாம், அதை வந்து நம்ம திருவி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம திருவிட்டோம். இதிலேயே வந்து நிறைய தண்ணி இருக்குது, நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் நம்ம எல்லாம் வந்து எல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது குக்கும்பரியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் துருவினதும் நம்ம வந்து சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த தண்ணியே இதுக்கு போகிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம உருட்டி சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டோம். நம்ம இப்போ வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிண்டாச்சு. இதை வந்து வெள்ளரிக்காயில் வந்து நிறையா நீர்ப்பதம் இருக்கிறதுனால அது வந்து நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டா கூட வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சாஃப்டாக ஆகிடும். பட் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா வந்து நீங்கள் தேய்க்கும் போது கொஞ்சம் தாராளமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து தவாவில் போடலாம். தவா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் மாறும். அப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இல்லை ஒயிட் டாட்ஸ் ஃபார்ம் ஆனாலும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. சேனலில் நிறைய சப்பாத்திஸ் இருக்குது. எந்த ஒரு சப்பாத்தி மாவோடும் வந்து ஏதாவது நம்ம போட்டு நம்ம பிசைஞ்சோன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா வெஜிடபிள்ஸ் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நெய்யோ வெண்ணெயோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல சாஃப்டாக ஒரு சப்பாத்தி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இப்போ எதை சேர்த்து செஞ்சாலும் வந்து சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து ஒயிட் டாட்ஸ் ஃபார்ம் ஆன உடனே நம்ம எடுத்து திருப்பி போடலாம். நம்ம போட்ட உடனே வந்து இந்த கலர் கூட மாறும். அப்போ நம்ம திருப்பி போடணும். இதை பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ அந்த பக்கம் வந்து நல்லா வேகணும். வெள்ளரிக்காய் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.